மூன்றாம் அதிகாரம் 24 வசனம், 24 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நான் எடுத்து விடும் மூச்சு கூட சொந்தமில்லை, என் இயேசுவே நீர்தான் என் சொந்தமையா. நான் எடுத்து விடும் மூச்சு கூட சொந்தமில்லை, என் இயேசுவே நீர்தான் என் சொந்தமையா. என்னிலோடும் ரத்தம் கூட சொந்தமில்லை, என் இயேசுவேயும் ரத்தத்தாலி மீட்டீரையா. என் இயேசுவேயும் ரத்தத்தாலே மீட்டீரையா. நாம் இழுத்து விடுகிற மூச்சு கூட நமக்கு என்னவா இல்லை, அது மேன்மை பாராட்டுறதுக்கு நான் தகுதியே அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த பூமியிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தாலும், நான் அநேக காரியங்களில் மேன்மை பாராட்டுகிறோம், பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி தேவன் நம்மை ஒரு மனிதனாய் இந்த பூமியில நடமாட வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சுவாசம் கூட, அதாவது வந்து நான் இழுத்து விடுகிற மூச்சு கூட நமக்கு என்னவா இல்லை, சொந்தம் இல்லை. ஆனா நாம் என்ன செய்கிறோம், அநேக நேரங்கள் என்னை தெரியுமா, என் குடும்பத்தை தெரியுமா அப்படி என்று மேன்மை பாராட்டுகிறோம். இந்த பாடலை நான் போன வருஷம் டிசம்பர் இந்த ஒரு அடிதான் நீலி பிரசன்ஸ்லே பாடுங்க, பாடல் எழுதி முடித்து விட்டு நானும் இன்னும் என்ன செய்யவில்லை, பாடவில்லை. ஆண்டவர் தான் நான் வேலை செய்து இருக்கும் போது தான் எனக்கு இந்த பாடலை கொடுத்தான். திடீரென நான் வேலை செய்து இருக்கும் போது சுகர் குறைஞ்சி உடம்பு நடுங்க தூங்கிட்டுது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த மூச்சு கூட எனக்கு சொந்தம் இல்லையப்பா, எடுக்கிறால எடுத்துக்கொள்ளுங்க, அது பிரச்சனையே இல்லை. அந்த நேரத்தில் அந்த பாடல் வந்துச்சு, நான் எடுத்து விடும் மூச்சு கூட சொந்தம் இல்லை, என் இயேசுவே நீர்தான் என் சொந்தமையா. என்னிலோடும் ரத்தம் கூட சொந்தமில்லை, என் இயேசுவேயும் ரத்தத்தாலே மீட்டீரையா. என் இயேசுவேயும் ரத்தத்தாலே மீட்டீரையா. நாம் இந்த நாளிலே பார்க்க போகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தேவனை ஆராதிக்கலாம், எவ்வளவுதான் ஆடம்பரமாய் வாழலாம், எவ்வளவுதான் இந்த உலகத்திலே செழிப்பாய் இருந்தாலும், கிறிஸ்து உங்களிடத்திலே எதிர்பார்ப்பது ஒன்று, அர்ப்பணிப்பு. அன்னை மரியாள் தன்னை அர்ப்பணிக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அவள் தன்னை அர்ப்பணித்தபடியினால்தான் அவள் பாக்கியவதி ஆக்கப்பட்டாள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். எந்த இச்சைகளை, ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருந்தால் ஒரு கிறிஸ்தவன் முற்று முழுதாக கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தவன் என்றது அந்த வார்த்தை. விளங்குகிறதா எல்லாருக்கும், நமக்கு எந்த ஆசையும் இல்லாதபடி. நான் அதான் பாடும்போது என்னதுக்கு அந்த பாட்டை பாடுங்கன்னு சொன்னப்போ, இழுத்து விடுகிற மூச்சு கூட எனக்கு சொந்தமில்லை, ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் எனக்கு சொந்தம், என்னுடைய ஆசையெல்லாம் யாராக இருக்க வேண்டும், கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இந்த பூமியில நாம் சேர்த்து வைக்கிற ஒன்றும், ஒரு பொன்னோ பொருளோ எதுவுமே
நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நாம் சேர்த்து வைக்கிறது ஒன்றே ஒன்று அர்ப்பணிப்பு. இந்த பூமியிலே நாம் ஒரு மனுஷனாய் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக நான் என்னை தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால் நான் ஒரு கிறிஸ்தவனே அல்ல. கிறிஸ்து தன்னுடைய பிதாவினுடைய மடியிலிருந்து செல்ல குமாரனை பிதா நமக்காக இந்த பூமியில தியாக பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக இறக்கி இருப்பாராயிருந்தால் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நாம், நம்மை கிறிஸ்துவுக்காக தியாக பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதிலே அர்த்தமே இல்லை. கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் கிறிஸ்தவன். இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அது வடிவா வாசித்து பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் முதலாவது என்ன செய்ய வேண்டும், வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் சகலவற்றையும், சகலவற்றையும், நான் தாயின் கருவில் இருந்து நான் கடைபிடித்து வந்த சகல காரியங்களையும் நாம் வெறுத்து விட்டுவிட வேண்டும். எனக்கு அடிக்கடி பிடிக்கிற ஒரு வார்த்தை என்னென்று கேட்டால், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இன்றைக்கு அநேகராகிய பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களிடத்திலே என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், பழையவை ஒளிந்து கிடக்கின்றனவே ஒழிய ஒளிந்து போகவில்லை. விளங்குகிறது அவங்களுக்கு? ஒளிந்து கிடக்கிறது. என்ன ஒளிந்து கிடக்கிறது? வேத வார்த்தையை நாங்கள் பார்த்து வாழ்வதில்லை. மனிதர்கள் சொல்லுகிற கட்டு கதைகளை நம்பி நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒளிந்து கிடக்கிறோம். வேத வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால், கவனிங்க வார்த்தைய, கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால் தான் அவன் புதிய சிருஷ்டி. கிறிஸ்து இல்லாமல் அவன் இருந்தான் என்றால் எந்த வாழ்க்கையும் நீங்கள் வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனால் கடைசி நாளில் என்ன தெரியும்? அதன் முடிவு தெரியும். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான், கிறிஸ்து பழையாக்க முடியுங்க, கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால்தான் ஒரு மனுஷன் தன்னைத்தான் வருத்து இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், இதுதான் சிலுவை. ஏன் குடும்பத்தில் மனைவியால் கூட புருஷனுக்கு சிலுவை வரலாம், புருஷனால் கூட மனைவிக்கு சிலுவை வரலாம், பிள்ளைகளால் கூடி தாய் தகப்பனுக்கு சிலுவை வரலாம், ஏன் உறவுகளாலே கூடி தினந்தோறும் சிலுவை வரலாம். அந்த சிலுவையை சகித்துத்தான் கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தாராம்? ஜெயம் கொண்டார். பிதாவே தன்னுடைய குமாரனை தியாக பலியாக சிலுவைக்கு ஒப்பு கொடுப்பதற்கே தன்னுடைய ஏக சுதனை இந்த பூமிக்கு அனுப்புவாரேயானால் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நாம் நம்மை நாம் வெறுக்க வேண்டும். எதிலே வெறுக்கிறோம் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் யாரையும் நாம் குற்றம் சாட்டவில்லை. எதிலே வெறுக்கிறோம்? ஒவ்வொரு பொம்பளைகளுடைய அலமாரியிலும் போய் பாருங்க, எதிலே வெறுக்கிறோம்? ஒவ்வொரு ஆண்களுடைய அலமாரியிலும் போய் பாருங்க, எதிலே வெறுக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரித்து அலமாரி நிரம்புமா? எலிசபெத் மகாராணி கூடி ஒரு நாளைக்கு ஒரு உடுப்பு போடுறாங்க. ஆனா இன்றைக்கு விசுவாசிகள் ஒரு வாரத்துக்கு ஒரு சிலை, ஒரு வாரத்துக்கு ஒரு கோட் போடுகிறார்கள். அப்ப எதிலே நாம் வெறுத்து இருக்கிறோம்? வெறுப்பது என்பது என்னை முழுமையாக வெறுத்து மற்றவருக்கு எது தேவைப்படுகிறோ அதை கொடுத்து பிரயோஜனப்படுத்துவது. இது நாம் என்ன செய்கிறோம்? நான் சில வேளை யோசித்து பார்ப்பேன், இன்றைக்கு பெண்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு மாதத்துக்கு ஒரு சீலை உடுத்து போட்டு அந்த வருஷம் முடிஞ்சோட வளர்த்து அள்ளிக்கொண்டு எங்க போடுறாங்க? எத்தனை ஏழை மக்கள் ஒரு முள துணி இல்லாம அலைகிறார் இல்லையாவோமா?
எதை வெறுத்து இருக்கிறோம், எதை விட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலங்கை தேசத்தில் இன்றைக்கு இன்றைக்கு வறுமை இருக்கிறதுக்கு காரணம் வெளிநாட்டில் வாழ்கிற கிறிஸ்தவர்களும் சரி இந்துக்களும் சரி, ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பூமியில ஆண்டவர் இந்த தேசத்திலே கொண்டு வந்தங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். எங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல எங்களுக்கு ஆண்டவரை இது காணும், என் தேசமும் என் ஜனமும் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் மிச்சம் பிடிக்க அதை அனுப்பி இருப்போமா இருந்தால் நம் தேசத்தில் ஏழைகள் இருக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை தான் வெறுத்து. ஒரு மனுஷன் தன்னை வெறுக்கவில்லை என்று சொன்னால் அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு திரிகிறான் என்பது பொய். தன்னை தான் வெறுத்த ஒரு மனுஷன் தான் சிலுவை எடுக்க முடியும். சிலுவை என்பது பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள் தான். கிறிஸ்து அந்த வழியாகத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க வசனத்தை. தன் அதாவது வந்து அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி உலகத்தானுக்கு சொல்லிட ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை ருசி பார்த்து கர்த்தரோடு கூட வாழ்கிறேன் என்று சொல்லுகிற இன்றைக்கு எங்களுடைய சபையிலும் சரி திருமணத்துக்காய் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் படியா வணங்கிக் கொள்ளுங்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இது சத்தியம், இது பொய்யல்ல. திருமணத்துக்காய் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் சரி, இல்ல நான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதற்காக ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் சரி, இந்த நாளிலே மனம் திரும்பியாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நரகத்தின் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றாமல் ஞானஸ்தானம் என்று எடுத்தேன் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை புதைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய பரம ஈவை ருசி பார்த்தும் பின்வாங்கி போறவன் கிறிஸ்துவை காலின் கீழே போட்டு. இது தேவனுடைய அன்பையே ருசி பார்ப்பது அல்ல. எதற்காக எடுக்கிறாங்க? என்னுடைய காரியம். இது பழைய மார்க்கத்தில் நடந்தது. ஒரு இந்துவா இருந்தால் கத்தோலிக்கிலேயே தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொடுத்து விட்டு என்ன செய்வார்கள்? திருமணம் செய்து வைப்பார்கள். ஆனால் நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்து எப்படியானவர், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டு நாம் ஞானஸ்தானம் கொடுத்திருந்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னால் அவன் நரகத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறான். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சீசர்களை பார்த்து தான் சொல்லுகிறார். படிய வாசித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என் பின்னே, இயேசு கிறிஸ்துக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான், நான் சொல்லுகிறேன், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அது தண்ணியா இருக்கலாம், சீக்கிரட்டா இருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம். நான் இதுக்கு அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இது எல்லாம் நாங்கள் பிரசங்கப்பீடத்தில் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது, அடிக்கடி சொல்லியும் தன் பிடரியை கடினப்படுத்தினால் அவன் சகாயமின்றி எந்த ஒரு மனுஷனுடைய உதவியும் இன்றி நடுறவனும் கிடப்பான். இதுக்கு அடிக்கடி நாங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சகாயம் என்று சொன்னா எந்த உதவியும் கிடையாது. நீங்க நல்லா என்ன செய்யலாம், மேக்கப் பண்ணலாம், நல்லா வெளிக்கிட்டு போகலாம், ஆனால் உங்களுக்கு அடிக்கடி கடைசி நாள் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொன்னார், ஊழியக்காரனானவன் வேதத்தை சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும், சோப்பு சீப்பு போட்டு பேச வேண்டிய அவசியமே. யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார் மனாந்தரத்தில், பிரியன் பாம்பு குட்டிகளை என்றார். ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவனுடைய சிலுவையை தன்னை வெறுத்து சுமக்கவில்லை என்ற அவங்க யார் தான்? சாத்தானுடைய குட்டிகள். அவ்வளவுதான் அவன் சொன்னான், ஈஸியா சொல்லிட்டான். விரியன் பாம்பு சாத்தான், குட்டிகள் அவனுடைய தூதர்கள். இங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தையை பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் முதலாவது தன்னைத்தான் வெறுத்து. முதலாவது வெறுத்தவன் தான் சிலுவையை சுமக்க முடியும். வெறுத்தவன் இதுதான் கிறிஸ்து யார் என்று தெரியும்.
வெறுக்காத அவனுக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. ஒரு மனுஷன் கிறிஸ்துவை வெறுக்கவில்லை என்று சொன்னால், நேற்று தினத்தில் ஒரு சகோதரி சொன்னா, ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணால் போதும் என்று. கவனியுங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண போயிட்டு வந்து சீசர்களை பார்த்து என்ன சொன்னாரு, தூங்குகிறீர்களா? ஒரு மணி நேரமாக விழித்திருக்க. அப்ப நான் சொல்ற ஜெபம் தான் அந்த ஜெபம், ரெண்டு நிமிஷம் ஜெபம் தெரியுமா? ஆத்திரம் சோத்திரம் அல்ல. என்னதுக்கு ஜெபிக்க சொல்லிட்டாங்க? ஆத்திரம் ஆண்டவரே சோத்திரம் முடிஞ்சது அல்லேலூயா. இதான் அந்த ரெண்டு ஜீவன சத்தியம். ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறார், ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதாண்டு. கவனிங்க, பரிசுத்த ஆவியில நீ நிறைந்து ஜெபம் பண்ணுவியா இருந்தால், கர்த்தருடைய ஆவிக்குள்ளே, போன வாரம் ஊழியக்காரர் சொன்னார், ஆழத்துக்குள்ளே போவியா இருந்தால் உனக்கு ஜெபம் பண்ணுகிற நேரம் மூன்று மணி நேரமாயும் இருக்கலாம். ஒருவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்கவில்லை என்றால், தேவ சமூகத்தில் கூடி நீ அல்லேலூயா போட்டான்னு நான் சொல்லுவேன். அதில் பார்க்க அங்க போய் அரோகரா போட இல்லையா? ஏனென்றால் அவனிடத்திலே கிறிஸ்தவர்கள் இடத்துல காணாத எல்லாம் இருக்குது. அவன் தான தர்மம் பண்ணுகிறான் இல்லையா? உமா தான தர்மம் கோயிலே பண்ணுகிறான், அவிச்சு போடுறாங்க. நான் சில பேர் யோசித்து பார்க்கணும், ஒரு இந்துக்கும் கிறிஸ்டியனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஈர சீரியோட கோயிலை சுத்தி வருவான், இங்க குளிரன்னு சொன்னாலும் சேர்ந்து ஆராதனையை நிப்பாட்டுறாங்க. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈர சீரியோட அவன் ஆலயத்தை சுத்தி வருகிறான், நாங்கள் இங்க குளிரன்னு சேர்ந்து நிப்பாட்டிட்டு வீட்டுல கூதகாயம். இதுதான் சிலுவையை சுமக்கிற கிறிஸ்தவனா? நான் சில வேலை யோசிச்சு பார்க்கிற ஆண்டவரே, பழைய மார்க்கத்திலிருந்து பக்தி உள்ளவரன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்க உண்மைதான், ஆனா அங்க இருக்கிற சில காரியம் இங்க இல்லாம இருக்கு. தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே என்னை பின்பற்றாத. நீங்க சிலுவை மாத்திரம் சுமந்தால் போதாது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் சிலுவை எடுத்துக்கொண்டால் மாத்திரம் போதாது, என்னை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் தேவாலயத்தில் வாங்க என்று சொல்லும்போது ஜனங்கள் வந்து நிற்கணும். இதுதான் பின்பற்றுதல். இது நாங்க அடிச்சால் பிள்ளைக்கு டியூசன் பாஸ்டர் முதலே இந்த சபதம் ஜெபிச்சு ஜெபிச்சு ஆண்டவரே பிள்ளைய கொடும், குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று. இப்ப கேட்டா பிள்ளைக்கு டியூசன் பாஸ்டர், பிள்ளைய நான் எடுக்கணும். ஆண்டவர் அப்பதிலிருந்து உயிரியும் எடுத்துருப்பார். இன்னைக்கு சாக்கு போக்கு எடுத்து சொல்லுகிறோம், இதுதான் ஆண்டவரை பின்பற்றுகிறதா? ஆண்டவரை பின்பற்றுகிறது என்று சொன்னால், அந்த டியூசன் நாளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்துக்கு வர்ற நாளா இருந்தால் அந்த டியூசன் நாளை என்ன செய்ய வேண்டும்? மாத்தி கேட்க வேணும். அது அப்படி இல்லை, அந்த நாளை நாங்கள் நொண்டி சாட்டி சொல்லணும். ஏன்னா உள்ள என்ன சிலுவையை சுமக்கல, இயேசுவையும் பின்பற்ற. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போக தியாகமாய் தன்னை அர்ப்பணிக்கவில்லை என்றால், ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து பிரயோஜனம் அல்ல. வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் தெளிவாக நோண்டுறாங்க இன்றைக்கு, அது எப்போ நேசமாக சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதுவும் பைபிளுக்கு நடுவில் வச்சு செய்வாங்க. அது அலெக்ஸ் இருக்கிறாரு, நான் பிள்ளைகளை நேசிக்கிறேன் சொல்றேன். அலெக்ஸ் என்ன செய்தார் போன வாரம்? நான் பைபிளுக்கு வச்சுக்கிறத பார்த்துட்டேன், இப்படி எடுத்து இப்படி வச்சு செய்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இனியாவது திறந்து கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். நேசன் மாமாட்ட எத்தனை போட்டோ இருக்குது, எடுத்து வச்சுக்கிறது எல்லாம் ஆண்டுகளால போடுறது. யார் யார் எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்தாங்க, இரண்டாவது காரியம் அதுல பாருங்க. என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை என்ன செய்ய வேண்டுமா? ரட்சிக்க விரும்புகிறவன், நான் பரலோக ராஜ்யத்திலே பிதாவுக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே நான் உட்கார வேண்டும் என்றால், என் ஜீவனை ரட்சிக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
வசனத்தை வாசிச்சீங்களா? எதை இழந்து போவான்? இந்த பூமிக்குரிய சகல இன்பங்களை இழந்து போவான். நான் எடுத்த செய்தியின் தலைப்பு, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கு சீசனாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னை தியாகமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நான் சொன்னேன், மரியாள் தன்னை தியாகமாய் தேவனுக்கு அர்ப்பணித்தபடினால்தான் கிறிஸ்துவாகிய இயேசு இந்த பூமியில பிறந்தார். அர்ப்பணிக்காவிட்டால் அவர் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவர் தேவன் எப்படியாவது இன்னொரு கன்னியுடைய வயிற்றிலே பிறந்திருக்க முடியும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், வாசிக்கலாம், நேரம் போதாது, அதனால நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். யார் தேவனுக்காக தங்களை தியாகமாய் ஒப்பு கொடுப்பார்கள்? யார் தங்களை தேவனுக்காக தியாகமாய் ஒப்பு கொடுப்பார்கள்? வாசியுங்கள் பார்க்கலாம், யோவான் 15:8. கனியே இல்லையே பாரு பிரதர், என் பிதா எங்க மகிமைப்படுகிறது? கனியே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை சொன்னாலே அந்த டைமுக்கு தான் நாங்கள் ஆராட்டி பாராட்டி ஒரு மாதிரி வந்து சேர்றோம். என்னுடைய ஊழியக்காரன் எனக்கு கற்றுக் கொடுத்தது, நீ தேவ சமூகத்துக்கு போகிறியோ இல்லையோ, நீ போறதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக தேவ ஆவியான நீ போயிருக்கிற சபையிலே அசைபாடுவான். ஏனென்றால் உனக்கு தான் நேரம் தெரியாது, ஆவியானவருக்கு என்ன தெரியும்? அந்த இடத்தை வந்து தேவன் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வருகிறதற்காகவே என் ஊழியக்காரன் சொல்லிக் கொடுத்தது. ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாகவே அவர் அந்த இடத்தை என்னவாக்குகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். நாம் அப்பதான் கூந்தலை எழுப்போம், அப்பதான் பின்ன குத்துவோம், அப்பதான் எடுத்து டிசுக்கு போவோம் குடிக்கிறதுக்கு. எப்ப அப்பதான். இது ஒரு கிறிஸ்தவனா இல்ல, ஒரு இந்து கூடி செய்ய மாட்டான். இந்து கூடி இந்து கோயில போய் பாருங்க, எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. கேட்ட நாங்க பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்து வந்தாங்க பிரதர், அப்படி அங்கே இருந்திருக்க வேண்டியனே, பேந்தவருக்கு தலையை கழுவி எடுத்தீங்க. நான் யாரையும் வேதனைப்படுத்தல, தேவன் இப்படியாய் வேதனைப்படுகிறான். கனி கொடுக்கிற மனுஷன் தான் தன்னை தியாக பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான். உன்னிடத்தில் கனி காணப்படவில்லை என்றால், உன்னுடைய கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கனி காணப்படவில்லை என்றால், நீ சிலுவையை இன்னும் சுமக்கவில்லை, நீ உன்னை நீ வெறுக்கவில்லை, நீ கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, நீ கிறிஸ்துவுக்காக வாழவில்லை. கனி காணப்படவில்லை. ஒரு மரத்தை நட்டுட்டு கனி வரையிலேட்டா என்ன செய்வீங்க? ஆண்டவரை பார்த்துட்டு சமைச்சிட்டு போறாரு தெரியுமா? அந்த கிறிஸ்தவங்களை இருக்க போறீங்களா? சில வேளை நான் யோசிச்சு பார்க்கறது, அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆனா சில ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க, அது காய் காய்க்க வேண்டிய நேரமும் அல்ல, காலமும் அல்ல, பழுக்க வேண்டிய காலமும் அல்ல. இயேசு கிறிஸ்தியன், அப்ப இயேசு கிறிஸ்தவோட இவங்களை அதிக புத்திசாலி. இலை இருந்தது, கனியை காணவில்லை. இன்றைக்கு இலை இருக்கிறது அலங்காரமாய் நாங்கள் உடுத்துக்கெடுத்து வந்திருக்கிறோம், ஆனா என்ன இல்லை, உள்ளான கனி இல்லை. ஆண்டவர் உள்ளான கனியைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, உள்ளான அலங்காரம் தானம்மா, நீ வழியால இவ்வளவு மேக்கப் போட்டுக்கொண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு மழை அடிச்சுன்னா எல்லா மேக்கப்பும் அங்கே இருக்கும், லாக்அப் ஆயிடும். கொஞ்சம் யோசிங்க, உள்ளான அலங்காரம் தான், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல கனி காணப்படவில்லையே. அப்படியா, நீ என்ன செய்ய விடணும்? வெட்டுண்டு. இதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொன்னான்,
நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் கோடாலியானது வேர்களின் அருகே. நான் அந்த வசனத்தை வாங்கி போட்டு நானே பயந்துட்டேன். கோடாலியானது, கோடாலி நம்ம ஊர்ல மட்டும்தான் கிடைக்கும், ஈரோப்பியன் கோடாலி கிடையாது. கோடாலியானது வேத புத்தகத்தில் ரெண்டு இடத்துலயே நான் கோடாலி வாங்கிறேன். ஒன்று, கோடாலியானது வேலைக்காரன் வெட்டி விடுத்தும் பொழுது அது தண்ணிக்கரை எடுத்துட்டு எரிசா என்ன செய்யறான், மரக்கிளையை வெட்டி போட்டு எடுக்கிறான். அந்த காலத்திலேயே மரக்கிளை காந்த சக்தியா தூக்கி வந்துச்சு கோடாலிய. இந்த காலத்துல கோடாலியானது வேர்களின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்றா என்ன தெரியுமா உங்களுக்கு? அது நம்ம வார்த்தை நியாய தீர்ப்பு உன்னுடைய ஜீவனுக்கு அருகிலே வந்து நிற்கிறது. இப்ப இந்த வேளை ஆண்டவர் வெட்டுவாராயிருந்தால் நீ கனி கொடுக்கிறியா இல்லையானது அடுத்த இமைப்படுத்த அங்க தெரியும். கோடாலியானது வேர்களின் அருகே அடிமரத்தில் வச்சுட்டு கேட்கிறார் ஆண்டவர், கனி கொடுக்கிறோமா இல்ல மாய்மால கனி கொடுக்கிறோமா? ரெண்டு கனி இருக்கு. ஒன்று உண்மையான, நான் பழமொழியை எப்படி சொல்வேன், என்ன 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 லாங்குவேஜ் பழமொழிய இங்கிலீஷ்ல எப்படி சொல்வேன், ஃப்ரூட் லாங்குவேஜ் கேட்டேன். ஆனா அதுக்கு தமிழ் இங்கிலீஷ் வேற, ஃப்ரூட் லாங்குவேஜ். ஃப்ரூட் என்ன பழம், லாங்குவேஜ் என்ன மொழி, பழமொழி. இது தமிழ்ல பிரெஞ்சா. ஆனா வேர்களின் அருகே வைக்கப்பட்டு இருக்கு என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை நானே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தேவனுக்காக சிலுவையை எடுத்து என் தியாக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? நான் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாளிலே நான் மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே என்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், சும்மா இல்ல, வரும்போது ஒருவன் என்ன செய்வான், வயலிலே இருப்பான், இருவர் வயலிலே இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவார். இன்னைக்கு எதனாலும் அமெரிக்காவில் பிளைட் ஓட்டுகிறவர்கள் ஒருவன் ரட்சிக்கப்படாதவன், ஒருவன் ரட்சிக்கப்பட்டவன். எதற்காக ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரியவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஆவி இல்லாத பிசாசு பிள்ளை பிளைட் ஓட்டிட்டு கீழே வருவான். எப்படி? நீங்க சரித்திரங்கள் எடுத்து படிச்சு பாருங்க, ரெண்டு பேர் எப்பொழுதும் அமெரிக்காவில் பிளைட் ஓட்டுகிறார்களா? ஒன்று தேவனை அறியாத மனுஷன், ஒன்று தேவனை அறிந்த மனுஷன். எஸ்டின் பிரவாரன் குடியவர் சொன்னார், எல்லாம் ஓடிட்டு இருக்கும், ஒன்றே ஒன்று ஓடும், ஒருவரும் எடுத்துக் கொள்ளப்படார்கள். தெரிஞ்சாக்கள் ஐயா, எல்லாம் ஓடிட்டு இருக்கும், ஒன்றே ஒன்று ஓடிட்டு இருக்கும், ஒருவரும் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். எல்லாம் ஓடிட்டு இருக்கும், கார் ஓடிட்டு இருக்கும், பஸ் ஓடி இருக்கும், ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும், எல்லாம் ஓடி டெலிவிஷன் ஓடிட்டு இருக்கும், ஒருத்தரும் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அங்கதான் பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு என்ன தெரியும் வெளியே நடக்குது. எல்லாம் ஓடிட்டு இருக்கும், ஒன்றே ஒன்று ஓடிட்டு இருக்கும் சினிமா, ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டான். அங்க பாக்குறவங்களா யார்தான்? இங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் நல்ல கனி கொடுத்து நல்ல பிள்ளைகளாய் வாழவில்லை என்று சொன்னால் நாம் என்னும் தேவனுக்காய் என்னை பலியாக ஒப்பு கொடுக்க வாசிக்கலாம். தானியேல் 6:22.